ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று நான் போட்டிருந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் 18,000 வியூஸும் யூடியூப்பில் வந்து 3,000 வியூஸ் வந்து போயிருக்கு. இப்போ அதில் என்ன வருத்தம்னா, 18,000 பேர் பார்த்துருக்கீங்க, ஆனால் ஃபாலோ பண்ணுறது வந்து ஒரு 100 பேர் பக்கம்தான் வந்து நேற்று மட்டும் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ஒரு 500 பேர் அளவுக்காச்சும் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் வீடியோ போகிறதுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ஃபேஸ்புக்கில் ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிரகாஷ், இன்டகிரேட்டட் ஃபார்ம் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா, கிளிமுக கோழி வளர்ப்பில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, எப்படி வந்து வளர்க்கலாம் அப்படிங்கிற முறைகளை பற்றியும், அது விற்பனை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற முறைகளை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ கிளிமுக கோழி வளர்ப்பு எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ காலையில் 1 மணி நேரம் வேலை இருக்கும், ஈவினிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 மணி நேரம் வேலை இருக்கும். அவ்வளோதான் வந்து நம்மளுக்கு இந்த கோழி வளர்க்குறதுக்கு வேலைகள். இப்போ பார்த்திங்கன்னா, ஒருத்த ஜாப்க்கு நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறவங்க, அதில் வருமான பத்தில் செய்யலை, நம்ம ஏதாவது பார்ட் டைமாக ஏதாவது ஜாப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டால், நம்ம சொந்த வேலையாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதில் யாருக்கும் கீழே அடிபணிஞ்சு போக தேவையில்லை. நம்ம ஒரு சொந்த தொழில் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். ஸோ வந்து இந்த கிளிமுக்கு காலையில் எழுந்திரிச்சனே பண்ணைக்கு போய் அந்த கோழி சம்மந்தப்பட்ட எல்லா வேலைகளையும் வந்து 1 மணி நேரத்தில் முடிச்சிடணும். காலையில் 7 மணிக்கு போனாலும் 8 மணி 8:30 எல்லா வேலைகளும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாப்க்கு போகிறவங்க வந்து போய்க்கலாம். அதே மாதிரி ஈவினிங் வந்து ஜாப்க்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூட நம்ம வந்து அந்த வேலைகளை வந்து செஞ்சு முடிச்சுக்கலாம். ஸோ விற்பனை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா, முன்னாடியெல்லாம் வந்து வியாபாரிகள் வந்து வாங்கிட்டுருப்பாங்க. இப்போல்லாம் வந்து ஒரு ஃபேஸ்புக் மூலமாக, யூடியூப் சேனல் மூலமாக, வாட்ஸ்அப் குரூப்கள் வந்து நிறையா இருக்குது. அது மூலமாக வந்து விற்பனை வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. நம்ம தான் வந்து விற்பனை வாய்ப்புகளை நம்ம யூஸ் பண்ணி நம்ம விற்பனை பண்ணிக்கணும். ஒரு பெட் ஷாப் வச்சுருக்கவங்க எப்படி வந்து அவங்க கான்டாக்ட்ஸ் வந்து இது பண்ணிக்குவாங்களோ, அவங்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு ஃபேஸ்புக் குரூப் இருக்கும், வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய கான்டாக்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, அது மூலமாக வந்து விற்பனை பண்ணுவாங்க. அது மாதிரி தான் நம்மளும் வந்து நம்மளுக்கான விற்பனை வாய்ப்புகளை நம்ம வந்து உருவாக்கிக்கணும். கோழி வளர்க்குற முறைக்கும் அதிகமான செலவுகள் எதுவும் ஆகாது. அதே போல் நம்ம இடமும் வந்து ஒரு டவுனில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, கிராம சைடு இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, ஈஸியாக வந்து அதிகமான இடம் இல்லாமல் இருந்தாலும் நம்ம வந்து கோழிகளை வந்து வளர்த்துக்கலாம். ஏன்னா அது வந்து சின்ன பொருள், அதனால் வளர்க்குறதுக்கான இடங்கள் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. ஒரு நாயோ இல்லை வேற ஏதோ ஒரு பொருளோ வந்து வளர்க்கணும் அப்படின்னு செஞ்சோம்னாலும் வச்சுக்க, அதிகமான இடங்கள் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இதில் இடவசதிகளும் அதிகமாக தேவைப்படாது. ஸோ கோழி வளர்ப்பில் ஆர்வம் இருக்கவங்க இந்த முறைகளை பயன்படுத்தி கோழியை வளங்க, அது மட்டும் இல்லாமல் விற்பனை வாய்ப்புகளையும் வந்து தேடிக்கோங்க, வருமானத்தையும் வந்து ஈட்டிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல் பிரகாஷ் இன்டகிரேட்டட் ஃபார்ம். ஒன்ஸ் அகெயின், யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபேஸ்புக்கில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.